இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லார்ட்டையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்ல, அதுக்காக ஒரு 4 டிப்ஸ் நான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்மால் ட்ரிக், அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் நாம தந்து பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க மிஷ்கிலமா, திஸ் யுவர் ஷக்கில் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, எல்லாரும் ஃபோன் சார்ஜ் போகிறதுக்கு அடாப்டர் அண்ட் யூஎஸ்பி வச்சா எடுத்துக்கிடுவோம்ல. ஆனால் ஒரு சில டைம் அடாப்டர் எங்கேயாச்சும் போட்டுருவோம், யூஎஸ்பி வரதுக்காச்சும் யூஸ் பண்ணும்போது பவர் பேங்க் போடுவோம், அடாப்டர் எங்கேயாச்சும் வச்சுருவோம். அதுக்கப்புறம் அடாப்டர் காணும்னு சொல்லி வேறு ஏதாச்சும் அடாப்டரில் சார்ஜ் போடுவோம். அப்படி போடவே கூடாது, ஏன்னா ஃபோனுக்குன்னு இத்தனை வாட் சார்ஜர்னு சொல்லி அடாப்டர் கொடுப்பாங்க. நம்ம மாற்றி சார்ஜ், அதாவது இந்த அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி, ஒன்று அதிகமாக பறஞ்சால் ஓவராக ஹீட் ஆகும், கம்மியாக போனால் ஏறவே ஏறாது. அதனால் அடுத்த வாட்டி அடாப்டர் போகும்போது உங்கள் அடாப்டரே போடுங்க, ஓகேவா? செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஃபோனுக்கு கேஸ் போடுவோம்ல, ஃபோன் கேஸ் போடவே கூடாது. ஏன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகாது, நம்ம ஃபோன் கேஸ் போடாட்டி சூடு தெரியும், அப்புறம் அமுத்தி வச்சுருவோம். கேஸ் போடனா ஹீட்டு வெளியே வராமல் ஓவர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸே சூட ஆரம்பிக்கும், அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அதனால ஃபோன் ஓவர் ஹீட் ஆகும். அதுவும் இல்லாமல் சார்ஜ் போடும்போது நம்ம ஃபோன் கேஸை கழட்டி வச்சுட்டு போட்டால் நல்லது, ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ரெஷரில் இருக்கும், நம்ம இன்னும் ஹீட் கொடுக்கும் போது அது வெப்பத்தை வெளியே தரணும். லேப்டாப்பாக இருந்தால் வெண்ட்டு கொடுத்துருப்பாங்க, காற்று போவோம், அதுலேயும் அவ்வளோவா போகுது. ஆனால் ஃபோனில் எதுவுமே இல்லை, முன்னாடி பேக் வழியாக தான் எல்லாம் போகுது. அது கேஸ் போட்டு அடைச்சிட்டோன்னா வெளியே போகாது, அப்புறம் ஓவராக சூடேறும். தேர்ட் டிப் என்னென்னா, நம்ம ஃபோனில் சிக்னல் இல்லாதப்போ சிக்னல் வேணும்னு சொல்லி போவோம்ல, போகும்போது சிக்னல் கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிச்சிருவோம். அப்படி பேசவே கூடாது, நம்ம ஃபோன் நார்மலாகவே சிக்னல் எடுத்துகிட்ருக்கோம். சிக்னல் இல்லாதப்போ சிக்னல் இருக்க இடத்துக்கு போகும்போது அது ஓவராக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ நம்ம காதுகிட்ட வச்சோன்னா அப்படியே மண்டைக்கு ஓவராக ஃப்ரீக்குவன்சி ட்ராவல் ஆகும், அப்போ நம்மளுக்கு ஆபத்து ஏற்படும். அப்போ எப்படி ஃபோன் பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயர்பட்ஸோ அது கூட ஒய்ஃப் ப்ளூடூத் ஒலியோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகும், முடிஞ்சால் ஒரு இயர்ஃபோன் வச்சு பேசுங்க, இல்லாட்டி ஸ்பீக்கரில் போட்டு கூட பேசுங்க. ஆனால் சிக்னல் கம்மியாக இருக்கும் போது, ஃபோனை ரொம்ப கம்மியாக இருக்கும் போது காதுகிட்ட வச்சு பேசாதீங்க, அது ஏன்னா அது அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் மூளையே ரொம்ப தாக்கும். ஃபோர்த் டிப் என்னென்னா, நம்ம ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கும், நம்ம ரெட்டு காட்டியிருக்கோம், 15% கீழே இருக்கும், ஆனால் நம்ம ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் வந்து போட்டுக்கலான்னு போவோம், ஆனால் லோ காட்டும், அப்போ கொண்டு போய் சார்ஜ் போடுவோம், அப்போ போடவே கூடாது. ஏன்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஹீட்டாக இருக்கும் கண்டிப்பாக, லோ சார்ஜில் இருக்கும் போது. அப்போ சார்ஜ் குறையும் போது டக்குன்னு இன்னொரு ஹீட் சர்வீஸ் கொடுத்தா அது ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ சார்ஜ் வரும்போது கொஞ்சம் அமர்த்தி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு போடுங்க. வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் 4 டிப்ஸ் அண்ட் தென் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, 4 டிப்ஸ் சொல்லி முடிச்சாச்சு. அந்த ட்ரிக் என்னென்னா, நம்ம ஃபோன் சார்ஜ் ஓடும்போது ஒரு ஸ்பீடாகவே ஏறும், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஏறணும்னா நம்ம மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிட்டு பிரைட்னஸ் ரொம்ப குறைச்சி போட்டோம்னா நார்மலாக ஏறதை விட ஸ்பீடாக ஏறும், ஓகேவா? இந்த வீடியோ அவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனல் ஷக்கில் ஃபீல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் சூஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அன்டில் தென் டாடா பாய், சி யூ, டேக் கேர், திஸ் இஸ் எம் ஷக்கில் சனி ஆஃப் பட்டா.